ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு வந்து ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணது நாங்கள் பண்ணது. ஆக்சுவலாக இது பையன் பண்ணது தான். சும்மா ஒரு கிட்ஸுக்கு ஃபன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சும்மா ஆரம்பித்தது தான். பார்த்தா பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நீங்களும் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணாங்கன்னா, சப்போஸ் ரெண்டு கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க பண்ணி கொடுத்து ஒருத்தவங்க விளையாடினா அவங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டில் இது பண்ணியிருக்கோம். இப்போ என் பையன் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி கிராஃப்ட் மாதிரி பண்ணியிருக்கான். இதில் ஒன்றும் இல்லைங்க, சும்மா கார்ட்போர்ட் வச்சுட்டு அவன் அந்த செல்லோ டேப் இந்த கிளியர் டேப் வச்சு ஒட்டி பண்ணியிருக்கான். அந்த கார்ட்போர்ட் பீசஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க, இந்த மாதிரி ஃபோர் பீஸஸ் சைடில் இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோர் பீசஸ் எடுத்திருக்கான். மேலே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பீசஸ் இந்த ஃபோர் சைட்ஸ்க்கு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கிளியர் டேப் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இங்கே சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ஃபன்னாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது உள்ளே ஏதாவது டாய் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இந்த குட்டியாக டாக் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இது என் குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, இது உள்ளே அவனோட குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடறான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அது பாருங்கள், இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம கூட எப்பவுமே பாக்ஸில் போடு அந்த பின்னில் போடு அப்படி சொன்னால் போட மாட்டான். இந்த மாதிரி அவங்க அண்ணா பண்ணி கொடுத்ததுனால இது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வெட்மி போடுன்னு சொன்னால் அவனே அது உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறான் டோர். அதனால் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக முன்னே சுற்றி கலர்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது பண்ணுறதுக்கு கூட எங்கள் குட்டி பையன் வீட்டில் அவனே வச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கான் இது. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் அவங்களே செய்கிற மாதிரி விளையாடிட்டு டாய் எடுத்துகிட்டு போய் திருப்பி அது உள்ளே போடு அப்படின்னு சொன்னால் அவங்க போடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வாரமும் நம்ம ஒரு கிராஃப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா டயப்பர் பாக்ஸ் வச்சுட்டு என்ன இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த டயப்பர் பாக்ஸ் வச்சு தாங்க இப்போ ஒரு ஃபன்னியாக ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த சைட் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்கள். ஒன் இது பாருங்கள், என்னடா இவங்க அந்த சைட் காமிச்சிட்டு இந்த சைடு இப்படி கதவு மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டயப்பர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பக்கம் ஓப்பன் பண்ணி அந்த டயப்பர் எடுப்போம். ஸோ அதுதான் அதோடய டாப் சைட் தாங்க இது. இங்கே இதில் அப்படியே கூட நம்ம டாய் போட்டு வச்சுக்கலாங்க. ஆனால் அப்படியே போட சொன்னால் அவன் போட மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் அது வந்து ஃபன்னாக அவங்களுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணோம் நாங்கள், சும்மா வந்து ஒரு விளையாட்டை தாங்க பண்ணோம். என்னென்னா இது ஒரு கிளியர் டேப் வச்சு இங்கே மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம எந்த சைடு ஓப்பன் பண்ணுவோமோ மேலே டாப் சைடு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு சைடு ஒரு இது மார்க் பண்ணி கரெக்டாக இந்த ஸ்கொயர் மாதிரி இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டை இங்கே சின்னதாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, அதாவது கை விட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி, கிட்ஸே ஓப்பன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே விடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிப்போம். இது எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் எதுக்கு இந்த டாய் போடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்குன்னா என் பையன் வந்து ரொம்ப கார் கிரேஸுங்க, அதனால அவனோட எல்லா காரையும் எப்போ பாரு ஹால் ஃபுல்லாக இருக்கும். அதனால இப்படி பண்ணதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவனே டோர் ஓப்பன் பண்ணி, இது பாருங்கள் உள்ளே இவ்வளோ டாய் இருக்குது, அவனே டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு காராக உள்ளே ரன் பண்ணி விட்றன்றதுக்காக எடுத்து எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டுடுறாங்க. உள்ளே விட்டுட்டு அவனே க்ளோஸ் பண்ணியும் வச்சிடுறான். ஸோ அவனே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்மளுக்கும் டாய்ஸ்லாம் எடுத்து வச்ச மாதிரியும் இருக்குது. அவனே வந்து அழகாக அது அவனுக்கு அதுவும் ஒரு ஃபன்னை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அவனே எட்டுமே டாய்லாம் உள்ளே போடுக்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே இருக்க அவனோட டாய் கார்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து அது உள்ளே போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான். நம்மளுக்கும் நீட்டாக இருக்கு பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி கொட்டவும் கொட்ட மாட்டேங்குது. அவனே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தனால நம்மளுக்கும் வேலையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு பாக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக அவனோட குட்டி குட்டி டாய்ஸும் இன்னொன்று அவனோட இந்த மாதிரி காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பம்பிள்ஸ் இந்த மாதிரி பெரிய டாய்ஸும் போடுறதுக்கு பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கும் வேலை கம்மி. ஓகேங்க, பை, தேங்க்ஸ்.